இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. நம்மளுடைய டைம் டிராவல் எபிசோட் 3ல ஆதி மனிதன் இடம்பெயர்ந்தான். அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளுக்கு பயந்து தன்னுடைய உயிரினை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் தனக்கென ஒரு இருப்பிடத்தை தேடியும் மனிதன் இடம்பெயரத் தொடங்கினான். அவன் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா வரைக்கும் எப்படியெல்லாம் பயணப்பட்டான் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி மனிதன் அந்த பயணத்தில் உணவுக்காக என்னென்ன கஷ்டங்கள் பட்டான் அப்படின்றத பற்றி நாம் இன்றைக்கி நம்மளுடைய குட்டி வரலாறுல பார்க்க போகிறோம். இது குட்டி வரலாறு இல்லைங்க, குட்டி வரலாறு 2.0. இது குட்டி வரலாற்றின் அப்கிரேட் வெர்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் ட்ராவல் எபிசோட் 4. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வரலாறு மட்டுமே ஒரு மனிதனை சிறந்த அறிவாளியாக மாற்றுகின்றது என்ற பிரான்சிஸ் பேகனின் கூற்றுக்கு இணங்க வரலாற்றினை மேம்பட்ட வகையினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வலை ஒளி அமைப்பு தான் குட்டி வரலாறு 2.0. சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பினான் அப்படின்றத பார்த்தோம். அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய விலங்குகள்கிட்ட தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, முக்கியமான அவனுடைய தேவை உணவு. இந்த வயிறுன்றது என்னன்னே தெரியவே தெரியாது. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு அடையோ, 4 மணி நேரத்துக்கு ஒரு அடையோ அதுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் நம்ம போட்டே தீரணும். அது இப்பன்னு கிடையாது, குரங்குலேருந்து மனுஷன் எப்போ வந்தானோ அந்த காலத்திலேருந்து இதை நடந்துகிட்ருக்கு. அப்பொழுது காலகட்டத்தில் மனுஷன் என்னவாக இருந்தானாக்க, உணவு சேகரிப்பவனாகவும் வேட்டையாடுபவனாகவும் இருந்தான். வேட்டையாடுறதுன்ற தெரிகிறதுக்கு முன்னாடி அவன் உணவு சேகரிப்பவனாக தான் இருந்தான். எப்படி அப்படின்னா, ஏதோ ஒரு விலங்கு, வேட்டையாடக்கூடிய விலங்கு தாவர உண்ணியை சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போகும் பாருங்கள், அந்த எலும்பு இல்லை மிச்சம் வச்சுட்டுருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ்ஷு, இதை தான் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கான், தேடி தேடி போய் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அந்த விலங்குகளுடைய எலும்புகள், அந்த எலும்புகளை தான் சேகரித்து வச்சு அதை உடச்சி அதுக்கு உள்ளே வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை வந்து இந்த எலும்பு மஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து புரதச்சத்து நிறைந்தது, பச்சையாக தான் இருக்கும். அந்த பச்சையாக இருந்ததான் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஆரம்ப காலகட்டத்தில் மனுஷன் விரும்பி சாப்பிட்டு வந்துட்டு இருக்கான். எப்போவாது தான் என்ன பண்ணிட்டு இருக்கான், வெஜிடேரியன் சாப்பிட்டு இருந்துருக்கான். நம்ம இப்போ எப்போயாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த காலகட்டத்தில் மனுஷனுக்கு எப்போயாவது ஒரு நாள் தான் வெஜிடேரியன். ஸோ அந்த எறும்பில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் வந்து அவனுக்கு தேவையான புரதச்சத்துக்களை வழங்கி இருந்திருக்கு அப்படின்னு அவன் பார்த்துக்கணும். இந்த மாதிரி எலும்புகளை உடச்சி உடச்சி, அதாவது அந்த விலங்குகள் விட்டுட்டு போகணும், அதுக்காக வெயிட் பண்ணணும், இப்படி தான் போயிட்டே இருந்திருக்கு. இந்த எலும்புகளை உடைக்கும் பொழுது, கற்களை வைத்து உடைக்கும் பொழுது அவனுக்கு சில நேரங்களில் இந்த கூரான ஆயுதங்கள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ கூரான கற்கள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கற்களை அவன் எதுக்கு பயன்படுத்திகிட்ருக்கான் அப்படின்னா, விலங்குகள் வந்து அந்த விட்டுட்டு போயிருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ளஷ்ஷு, அதை வந்து இந்த கற்களை வச்சு வேகமாக அறுத்து அந்த ஃப்ளஷ்ஷை எடுத்துட்டு அந்த விலங்கு இருக்கக்கூடிய இடத்த விட்டு தப்பிச்சு எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏதுவாக என்ன பண்ணிகிட்டு இருந்தான், இந்த கற்களை வந்து அவன் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தான். ஸோ ஒரு கட்டத்தில் இந்த கற்களை வச்சு இந்த விலங்குகள் தோலெல்லாம் வெட்டும் பொழுது, நாம் ஏன் இந்த கற்களை வச்சு விலங்குகளை வேட்டையாடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதாவது ரெண்டாவது கேட்டகரி, இந்த ஐடியா அவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த உணவை எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது சப்போஸ் அந்த விலங்கு, அந்த வேட்டையாடின விலங்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கிட்டே இருந்து தன்னை காத்துக்கணும் அப்படின்றக்காக கூட்ட மசத்தை என்ன பண்ணுவாங்க, ஆஹா ஊ ஏன் அப்படி கத்தி என்ன அந்த விலங்கை பயமுறுத்துவாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் அவன் என்ன பண்ண, தான் கையில் இருக்கக்கூடிய அந்த கற்களை வச்சு அந்த விலங்குகளை எரிஞ்சு பயமுறுத்த ஆரம்பித்தான். ஸோ இதவே அவன் அடுத்து என்ன பண்ண ஆரம்பித்தான், அடுத்த கட்டத்தில் இந்த கற்களை வச்சு அந்த விலங்குகளை வேட்டையாடுனா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா அவன் மண்டையில் ஏறுது. ஸோ அதைத்தான் அவன் என்ன பண்ணுறான், கற்களால் ஆன ஆயுதங்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். ரெண்டு விஷயத்துக்கு, ஒன்று விலங்குகள்கிட்ட இருந்து, அதாவது வேட்டையாடக்கூடிய விலங்குகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு, அதே நேரத்தில் வேட்டையாடின விலங்குகள் மிச்சம் வச்சுட்டு போன எச்சங்களை வந்து வேகமாக அந்த இடத்த எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அதன் பிறகு என்ன அப்படின்னா, தானாக சொந்தமாக என்ன பண்ண ஆரம்பிக்க போகிறான், வேட்டையில் ஈடுபட போகின்றான். ஸோ இந்த வேட்டையில் ஈடுபடும் பொழுது தான் அவனுடைய அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருக்கத்திற்கு செல்கின்றது. ஏன் அப்படின்னாக்க, புதுவிதமான திட்டங்கள் எல்லாமே போகிறோம். அதாவது ஒரு விலங்குகளை வந்து சும்மாலாம் கிடையாது, அவன் கூட்டம் கூட்டமாக போய் தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்க, வேட்டையாடிட்டு இருந்தானுங்க. தனித்தனியாக போயெல்லாம் அந்த வேட்டையாடுற பழக்கமே அவனுக்கு கிடையவே கிடையாது. ஒட்டு மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்களோ, ஆண் பெண் யாராக இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, மொத்தமாக சேர்ந்து போய் வேட்டையாடுவாங்க. வேட்டையாடிட்டு வந்து பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த உணவை வந்து தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள். சமமாக அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றாற்போல், அவங்க உடல் வாவுக்கு ஏற்றாற்போல், அவங்க உழைப்புக்கு ஏற்றாற்போல் என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை அவங்க பிரித்து எடுத்துக்கிறதுக்காக தனியாக அவன் என்ன பண்ண, தனக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அது விலங்குகளுடைய குகைகளோ அல்லது ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரப்பொந்துகளாகவோ இருந்தது. இப்படி மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல் ஆயுதங்களுடைய ஐடியா தெரிஞ்சு வேட்டைக்கு
உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டேன். இப்போ அடுத்த ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த கல் அவன் எடுத்துகிட்டு கையில் போய் தான் அடிக்க வேண்டியது இருக்குது, எந்த ஒரு விலங்காக இருந்தாலும். அப்படி கையில் அடிக்கும் பொழுது இவங்க சைடில் நிறையா பாதிப்பு. 10 பேர் சேர்ந்து வேட்டைக்கு போனாங்க அப்படின்னா அந்த வேட்டையாடக்கூடிய விலங்கு என்ன பண்ணிடுது, இவங்க டீமில் இருக்கக்கூடிய 2 பேரையோ 3 பேரையோ கொன்றுது. ஸோ இப்போ தான் அவன் யோசிக்கிறான், தூரமாக இருந்தே நாம் கொல்லணும், அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னும் பொழுது தான் அந்த கல்லை தனக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய குச்சிகள், விலங்குகளுடைய எலும்புகள், இதனுடைய முனியில் முன்னாடி என்ன பண்ணிடுறான், அந்த கற்களை வந்து கட்டிடுறான். கட்டிட்டு இப்போ லாங்கிலேருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், அந்த விலங்குகளை ஃபுல்லாக குத்தி கொள்கிறான். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயுதங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த ஆயுதங்களோட முன்னேற்றம்னா எப்படி அப்படின்னா, வில், அம்பு, கத்தி, கோடாரி, கை கோடாரி, இந்த மாதிரியான ஆயுதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மனிதன் இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கின்றானாக்க, தன்னுடைய அறிவை வந்து வேட்டையாடுதலில் ஈடுபடுத்துகின்றான். இப்படி வேட்டையாடல் அதிகமாக ஈடுபடுத்தும் பொழுது அவனுக்கு அறிவு பிறக்கின்றது. இப்படி தான் முதல் முதலாக மனிதன் மாமிசங்களை தான் சாப்பிட்டு வாழ்ந்தான் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். பச்சையாக சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு எப்படி வேக வச்சு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதுக்கு நெருப்பை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்து, நெருப்பை எப்படி கண்டுபிடிச்சான், அது இயற்கையாக நடந்த ஒரு விஷயமா இல்லை தற்செயலில் நடந்த ஒரு கண்டுபிடிப்பா அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலை நாம் குட்டி வரலாறு 5 தெரிஞ்சுக்கலாம். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.